Hi friends, welcome back to our channel. Now, we are going to show you how to do this video. If you are not subscribed to our channel, press the red color subscribe button. Press the bell button and press the bell button. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து கிரிண்டல் வாம்ஸை நம்ம எப்படி வீட்ல ஈஸியா கல்ச்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன சைஸ் புழுதான். இது வந்து லைஃப் ஃபுட் நல்ல பெஸ்ட் லைஃப் ஃபுட் தான் இது. நல்ல ஃபீட் பண்ணலாம் இது எல்லா ஃபிஷஸ்க்கும். என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கிரிண்டல் வாம்ஸ் கல்ச்சரல் ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் இதை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த புழுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து பெடிகிரி இல்லைனா ஃபிஷ் ஃபுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெடிகிரி யூஸ் பண்ணுறேன் டாக் ஃபுட்டு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப மெயினாக தேவை வந்து அந்த பாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் நீங்கள் ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இன்னைக்கு சர்க்கிளாக தான் இருக்கேன், எனக்கு பாக்ஸ் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நான் அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துருக்கேன். அந்த மூடியில் வந்து நீங்கள் வந்து ஹோல் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறதுனால அது வந்து ஏர் போகாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்கேன். ரெண்டு பாக்ஸ்லேயும் நல்லா ஹோல் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரப்பர் பேட் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே ஸ்க்ரப்பர் பேட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வீட்டில் இருக்க ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அதை வந்து நான் இந்த ஸ்க்ரப்பர் பேட் மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து மெயினாக வந்து இந்த கல்ச்சர் செய்கிறதுக்கு வந்து நம்ம கோகோ பீட் வேணும். நம்ம வந்து மணலில் கூட செய்யலாம். மணல்னால் சாதாரணமான தோட்டத்து மண்ணில் நம்ம செய்யலாம். பட் வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி தான் பண்ணாலும் ஒன்று தண்ணி அதிகமாகவும் இல்லைனா தண்ணி ரொம்ப குறைஞ்சி போயிடும். இதுக்கு வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கணும் இந்த புழுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் நார் வந்து கன்ஃபார்மாக தேவை. இதை வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். எங்கள் வீட்டில் இருக்க வெறும் தேங்காய் நாரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சது தான் இந்த கோகோ பீட். இது ரொம்ப இதுதான் மெயினு. நெக்ஸ்ட் வந்து நம்ம புழுவை கையால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால ஸ்பூன். அதுக்கப்புறம் அந்த ஓட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஏர் போகிற மாதிரி காட்டன் கிளாத். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஹோல் போட்டிருக்கோம்ல இந்த ஹோல் நம்ம டைரெக்டாக வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து மற்ற பூச்சி போய் இதுக்குள்ளார உட்காந்து கல்ச்சரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு டோட்டலாக கல்ச்சர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற பூச்சி போய் உட்காரும் ஏதாவது ஒன்று பண்ணி அது லக்கியே பண்ணிடுச்சுன்னா இந்த வந்து இந்த கல்ச்சர் டேமேஜாக போயிடும். ஸோ நான் அந்த கிளாத் எடுத்தேன்ல அதை வந்து இந்த ஹோலுக்கு நேராக அப்படியே மேலே வச்சு செல்லோஃபின் டைப் போட்டு நான் ஒட்டிட்டேன். இது ஏர் வந்து இது வழியாக போகுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக போகும். நான் வந்து அந்த மாதிரி கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாத் போட்டு வச்சுக்கிறதுனால ஏர் மட்டும்தான் உள்ளார போகுமே தவிர மற்ற எந்த இன்செக்டும் உள்ளார போகாது. இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பாக்ஸுக்கும் அந்த மாதிரி நான் மூடியில் வந்து போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரெண்டு இதுக்கும் நான் வந்து இப்போ செஞ்சுட்டேன். நல்லா பாருங்கள், நான் வந்து எல்லா சைடும் வந்து செல்லோஃபின் டைப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதை ஓப்பனில் வந்து வைக்க முடியாது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், இது மட்டும்தான் வேலை. இதில் வேறு ஒன்று ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரிண்டல் வாம்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து பெடிகிரி எடுத்துக்க. நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஃபிஷ் ஃபுட்டில் வந்து பெரிய சைஸ்னால் கொஞ்சம் கஷ்டம், காசு வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ இது வெறும் 20 ரூபா தான் இந்த பெடிகிரி. இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் வரும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மாதம் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து இந்த பெடிகிரியை வந்து நான் இன்றைக்கி 6 பெல்லட் எடுத்திருக்கேன். இதுவே இதுக்கு போதும். ஃபஸ்ட்டு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் எப்படி இருக்குன்னு பண்ணலான்னு பார்க்கறதுக்காக தான் நான் வெறும் 6 பெடிகிரி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 6 பெடிகிரியை எடுத்து நீங்கள் வந்து குளோரின் இல்லாத வாட்டர், எப்போவுமே என்ன கல்ச்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் குளோரின் இல்லாத வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குளோரின் இல்லாத வாட்டரில் வந்து நம்ம இந்த டாக் ஃபுட்டை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போ குளோரின் இல்லாத வாட்டரில் வந்து இந்த டாக் ஃபுட்டை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா உடனே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம். சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் மூழ்கினா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சென்டராக வந்து அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன்ல, ஸ்க்ரப்பர் பேடு வச்சும் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்பாஞ்ச் வச்சு செய்கிறேன். ஸ்பாஞ்ச் அண்ட் கோகோ பீட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்பாஞ்சையும் நீங்கள் நடுவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரப்பர் பேடு வச்சும் செய்யலாம். நீங்கள் இந்த ஸ்பாஞ்சும் பெஸ்ட்டு தான். இதுக்கு வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கணும், அது ஒன்று தான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டுத்துலேயும் ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு சென்டராக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சாவே போதும். இதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து தண்ணியில் வந்து நல்லா சோக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது, லேசாக ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நடுவில் வச்சுடுங்க. அந்த மாதிரி ரெண்டு பாக்ஸில் நீங்கள் ஒரு இதில் செய்யலான்னு சொல்லலாம், அந்த மாதிரி செய்யலாம், பட் கிராஷ் ஆனிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஒன்றுக்கு ரெண்டு இதில் நீங்கள் செஞ்சு வைக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் வந்து கோகோ பீட் ஆட் பண்ண வேண்டியதுதான். நான் இதை வந்து வீட்டில் செஞ்சது தான், இது ரொம்ப ஈஸி தான். அதுவும் இல்லாமல் மார்க்கெட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கோகோ பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுத்துலேயும் வந்து இப்போ ஈவனாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஈவனாக ஃபில் பண்ணிட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இல்லைனா லேசாக வந்து தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே கப்போடு வந்து விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து இப்போ வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சென்டரில் வச்சாவே போதும், அதுவாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ புழுன்றதுனால கையில் ஹேண்டில் பண்ண ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கவரில் வந்து நிறையா ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், லேசாக வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு புழு இருக்கும், அதுதான் கிரிண்டல் வார்ம்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இருந்தாலே போதும், நீங்கள் நிறையா கல்ச்சர் இதுலேருந்து டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நடுவில் வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாக் ஃபுட்டு வந்து ஊற வச்சோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 6 பல்லட் போட்டிருக்கேன், ஒரு இதுக்கு 3 அந்த மாதிரி கணக்கில் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்கள் நிறையா ஃபீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 பல்லட் வந்து ஒரு இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து 3 பல்லட் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் கம்மி தான், வெறும் 20 ரூபா தான். தாராளமாக ஒரு 2 மாதத்துக்கிட்டக்கு வரும் இது. இந்த லைஃப் ஃபுட் வந்து ஸ்மெல் வந்து எதுவுமே வராது இதில். இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பீட்டாக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பரானது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து கவர் பண்ண வேண்டியதுதான். இது வந்து இந்த பாட்டில் இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா வளர்ந்து வரும். நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனா அந்த வார்ம்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்க பாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டைட்டாக வந்து பாக்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒர்க் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிரிண்டல் வார்ம்ஸ் வந்து எப்படி வந்து வளர்ந்து வந்திருக்கு, இதை நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறது, நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.